இறையமுதம் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும். இன்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் சோபகிருதவரிடம் ஆணி மாதம் 26 நாள் 11/7/2023 ஜூலை மாதம் செவ்வாய்க்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 5:59. லக்னம் மிதுன லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி அஷ்டமி. அதிகாலை 12:06 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு நவமி வருகின்றது. இது இரவு 10:45 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு தசமி வருகின்றது. நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம். அதிகாலை 12:24 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அஸ்வினி நட்சத்திரம் வருகின்றது. இது இரவு 11:49 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பரணி நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரையிலும், மாலை 4:45 முதல் 5:45 வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரையிலும், மாலை 7:30 முதல் 8:30 வரையிலும். ராகு காலம் 3:00 முதல் 4:30 வரையிலும், இரவு 9:00 முதல் 10:30 வரையிலும். குளிகை 12:00 முதல் 1:30 வரையிலும், இரவு 6:00 முதல் 7:30 வரையிலும். யமகண்டம் 9:00 முதல் 10:30 வரையிலும், இரவு 1:30 முதல் 3:00 வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. கரணன் 7:30 முதல் 9:00 வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் வடக்கு பரிகாரம் பால். சந்திராஷ்டமம் பூரம் மற்றும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரங்களுக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் காணப்படுங்க. இன்று நீங்கள் எடுக்கக்கூடிய முக்கியமான முடிவுகள் நன்மையை தருவதாகவும் இருக்கும். இன்று அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் என்றும் கூறலாங்க. ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய பணியின் தரத்துல நல்ல முன்னேற்றமும் ஏற்படும். உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. உங்களுடைய பணிகளை நீங்கள் விரும்பியும் மேற்கொள்வீங்க. திருமண உறவில இன்று கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான சூழ்நிலைகளும் காணப்படும். உங்கள் துணையும் உங்களுடைய விருப்பங்களை புரிந்தும் கொள்வாங்க. உங்கள் துணையின் விருப்பப்படியும் நடந்தும் கொள்வீங்க. அவர்களும் உங்களுக்கு அன்பாகவும் நடந்தும் கொள்வாங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்று அதனை சேமிப்பதற்கான சாதகமான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். எந்த விதமான குறைபாடுகளும் இருக்காதுங்க. மன உறுதியுடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. எடுத்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். சகோதரர்களுடைய வழியில செலவுகள் ஏற்பட்டாலும் அதனால மகிழ்ச்சியான செலவுகளாகவும் இருக்கும். உறவினர்களுடைய வழியில வீட்டுல சிறு சிறு பிரச்சனைகளும் ஏற்படலாம். பிற்பகலுக்கு மேல எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுடைய யோசனைகளை குடும்பத்தினர் ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெறுவீங்க. இன்று தொழில விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த தடைகளும் நீங்கும். வரவேண்டிய பணமும் கைக்கும் வந்து சேரும். புதிய முயற்சிகள்ல லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய செயல்கள்ல முன்னேற்றமும் ஏற்படும். உத்தியோகத்துல ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்குங்க. புதியவர்களை நம்பி எந்த ஒரு வேலையையும் ஒப்படைக்கவும் வேண்டாம். நீங்களே முன்னின்று செய்வதும் நல்லதுதாங்க. இன்று நிமிர்ந்து நின்று எதையும் சாதிக்கக்கூடிய துணிச்சலுடனும் இருப்பீங்க. நினைத்த காரியங்கள்ல வெற்றியையும் காணலாம். வேலை செய்து வெற்றியையும் பெறுவீங்க. தொழில் துறையை மேம்படுத்துவதற்கு கடுமையாக உழைக்கவும் செய்வீங்க. வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படுங்க. வியாபாரத்திற்கு தேவையான உதவிகளையும் பெறுவீங்க. நிலையான வருமானத்தை ஏற்படுத்துவதற்கு அதற்கு வேண்டிய முன்னேற்பாடுகளையும் செய்வீங்க. இன்று குடும்ப உறுப்பினர்கள் அல்லது குழந்தைகளை பற்றிய மன வருத்தங்களும் ஏற்படலாங்க. ஆனால் இது ஒரு பெரிய அளவிலான வருத்தமாகவும் இருக்காது. நல்ல முன்னேற்றமும் இருக்கும். வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்குங்க. உங்களுடைய மனமும் திருப்தியாகவும் இருக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்க இன்று அலுவலகத்துல சில கண்டிப்பான நடவடிக்கைகளை கடைபிடிக்க வேண்டியதும் அவசியமாகவும் இருக்குங்க.
மாணவர்களுக்கு உயர்கல்வி தொடர்பான வழிமுறைகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. அதற்கான ஆலோசனைகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. குழந்தைகளுடைய முன்னேற்றத்தை கண்டு மனதுல மகிழ்ச்சியாகவும் இருப்பீங்க. மாலை நேரத்தை நண்பர்களுடன் செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டு இருப்பவர்களுக்கு இது சம்பந்தப்பட்ட நல்ல தகவல்களும் வந்து சேரும். நினைத்த பணிகளை செய்து முடித்தும் விடுவீங்க. வெளிவட்டாரத்துல புதுவிதமான அனுபவங்களும் உண்டாகும். வியாபாரத்துல நுணுக்கங்களை புரிந்து கொள்ளவும் செய்வீங்க. கலை சார்ந்த துறைகள்ல ஈடுபாடுகளும் ஏற்படும். உத்தியோக பணிகள்ல பொறுமையுடன் இருப்பதும் நல்லதுங்க. பழைய கடன்களை தீர்ப்பதற்கான உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. இன்று உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இன்றைய நாள் விநாயகரை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது சை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பிங்க் நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாரிகளினால் எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தையின் வழியில் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. உங்களுக்கு எதிர்பார்த்த உதவிகளும் வந்து சேரும். ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரங்களுக்கு இன்றைய நாள் ஒரு பரபரப்பான நாளாகவும் இருக்குங்க. உங்களுடைய வளர்ச்சி குறித்த மகிழ்ச்சியும் இருக்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு இன்றைய நாளை பயன்படுத்தியும் கொள்ளலாம். ஆர்வத்துடனும் இருப்பீங்க. பணியிடத்துல முன்னேற்றமான பலன்களும் இருக்கும். உங்கள் சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகளின் ஆதரவுகளையும் பெறுவீங்க. பணியில் மேம்படுவதற்கான வழியை கண்டறியவும் செய்வீங்க. திருமண உறவுல இன்று உங்கள் துணையுடனான அன்பும் அரவணைப்பும் நல்லபடியாகவும் இருக்கும். உங்களுடைய அன்பை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் செய்வீங்க. இருவரும் மகிழ்ச்சியான இனிமையான தருணங்களை பேசியும் மகிழ்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும், திருப்திகரமாகவும் இருக்கும். நீண்ட கால நிலுவைத் தொகைகள் வந்து சேருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும், சிறப்பாகவும் உணர்வீங்க. நல்ல தேக ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே இன்று ஒற்றுமை நல்லபடியாகவும் இருக்கும். உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் நல்லபடியாகவும் இருக்குங்க. தேவையான அளவு பணம் கையில இருக்கிறதுனால உற்சாகத்திற்கு குறைவு இருக்காது. சிலருக்கு குடும்பத்தினருடன் குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் வாய்ப்புகளும் ஏற்படும். குடும்பம் அல்லது வேலை தொடர்பாக முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. குடும்பத்துல பெரியவர்களுடைய ஆலோசனைகள் பயனுள்ளதாகவும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பெரியவர்களுடைய ஆலோசனைகள் கிடைப்பது உங்களுக்கு தெளிவினை தருவதாகவும் இருக்கும். தொழில முன்னேற்றமும் இருக்கும். எதிர்பார்த்த தகவல்களும் வந்து சேரும். குடும்பத்துல ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே படிப்படியாக சரி செய்தும் விடுவீங்க. தொழில எதிர்பார்த்த லாபத்தையும் பெறுவீங்க. பிள்ளைகளுக்கு பொன் பொருட்களை வாங்கி சேர்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்று கட்டுமான துறையில புதிய முறைகளை கையாளவும் செய்வீங்க. ரியல் எஸ்டேட் தொழில நல்ல லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். வெளிவட்டாரத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். காதலில் இருப்பவர்களுக்கு நீங்கள் விரும்பிய பெண்ணிடம் உங்களுடைய காதலை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. பூர்வீக சொத்துக்களை அடையவும் செய்வீங்க. அரசு பணியாளர்களுக்கு உயர்வான நிலையும் ஏற்படுங்க. வங்கி கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்ப உறுப்பினர்களின் எதிர்காலம் தொடர்பாக ஒரு முக்கியமான முடிவை எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முக்கிய முடிவுகளை எடுக்கும் பொழுது குடும்பத்தில் உள்ள பெரியவர்களின் ஆலோசனைகளை பெற்று செய்வதும் நல்லதுங்க. திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்து வந்த எந்த ஒரு வேலையையும் சகோதரர்களுடைய உதவியினால செய்து முடித்தும் காட்டுவீங்க. சமூகத்துல புகழும் அந்தஸ்தும் உயரும். அண்டை வீட்டாருடைய உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை நல்லபடியாகவும் இருக்கும். கொடுக்கல் வாங்கல்கள்ல லாபமும் உண்டாகும். ஆன்மீக பணிகள்ல ஆர்வமும் ஏற்படும். உறவினர்களிடத்துல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கவும் பெறுவீங்க. பிரபலமானவர்களுடைய நட்பும் கிடைக்கவும் பெறுவீங்க. வியாபார பணிகள்ல அலைச்சல்களும் உண்டாகும். உத்தியோகத்துல துரிதமும் உண்டாகும். மனதுல புதுவிதமான தெளிவும் கிடைக்கவும் பெறுவீங்க. உங்களுக்கு மனதுல இருந்து வந்த கவலைகளும் குறையும். மகிழ்ச்சியுடனும் காணப்படுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் மகாவிஷ்ணுவை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இள நீல நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியுடன் ஆதரவையும் தருவதாகவும் இருக்கும்.
ஒற்றுமையும் உண்டாகும். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களை அனுசரித்து செல்வதும் நல்லதுங்க. மதிப்பும் மரியாதையும் கிடைக்கவும் பெறுவீங்க. மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் வாய்ப்புகளும் ஏற்படும். இன்று தெளிவும் உண்டாகும். மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரங்களுக்கு இன்றைய நாள் ஒரு சராசரியான நாளாகவும் இருக்கும். பொறுமையாக இருப்பதும் நல்லதுங்க. அனைத்து விஷயங்களிலும் சகஜமாக இருப்பதும் நல்லது. ஆன்மீக ஈடுபாடுகள் உங்களுக்கு ஆறுதல்களை தருவதாகவும் இருக்கும். வேலை செய்கிற இடத்துல அதிக பணிகளும் இருக்குங்க. பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பது என்பது சற்று சிரமமான வேலையாகத்தாங்க இருக்கும். கடினமாகவும் உணர்வீங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி வசப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இதனால உங்கள் துணையுடனான உறவில் மகிழ்ச்சி பாதிக்கவும் படுகின்றது. உங்களுடைய வெறுமையான உணர்வுகளையும் கோபங்களையும் உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். நிதிநிலை சுமாராகவும் இருக்குங்க. பண பற்றாக்குறைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கூடுதல் பொறுப்புகளின் காரணமாக வங்கி இருப்பை சிறப்பாக பராமரிக்க முடியாமலும் போகலாம். ஆரோக்கியம் சுமாராகவும் இருக்கும். சிலருக்கு கணுக்கால்களில் வலி போன்ற பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. தகுந்த மருத்துவ சிகிச்சைகளை மேற்கொள்வதும் நல்லதுதான். இதனால சில அசௌகரியங்களும் ஏற்படலாம். இன்றைக்கு எதிலுமே நீங்க நிதானத்துடன் இருப்பதும் நல்லதுங்க. வீண் அலைச்சல்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. சிலருக்கு தாய் வழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். குடும்பத்துல வீண் விவாதங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. திடீர் செலவுகளினால கடன் வாங்கவும் நேரிடலாம். சகோதரர்களினால் ஆதாயமும் உண்டாகும். நண்பர்கள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல கனிவான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லதுங்க. வாடிக்கையாளர்களிடம் நிதானத்துடன் பேசுவதும் நல்லது. நேற்று வரை உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்களும் நீங்கும். இழுபறியாக இருந்து வந்த செயல்கள் முடிவிற்கு வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தடைகளையும் தாண்டி நினைத்ததில் வெற்றியையும் காண்பீங்க. உங்களுடைய முயற்சிகள் நல்லபடியாகவும் கூடி வரும். தொழில சில தடைகளை சந்திக்கவும் செய்வீங்க. உங்களுடைய முயற்சிகள் இழுபறியானாலும் சிலரின் உதவியினால நல்லபடியாகவும் முடியும். தந்தையாருக்கு மருத்துவ செலவுகளை செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. பாதிப்பு அடைந்த வீட்டை பழுது பார்த்து நல்லபடியாக புதுப்பிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கோபித்து கொண்டு தாய் வீடு போன மனைவியை அழைத்து வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு வரன் தேடவும் செய்வீங்க. வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். உறவினர்களுடைய ஒத்துழைப்பினால உற்சாகத்துடனும் இருப்பீங்க. செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. பணியிடத்துல மேலதிகாரிகள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. சமூக பணிகள் செய்பவர்களுக்கு மக்களிடம் மதிப்பும் மரியாதையும் இருக்கும். சில முக்கியமான வேலைகளுக்காக பணத்தை செலவும் செய்வீங்க. வெளிநாடு தொடர்பான வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல செய்திகளும் வந்து சேரும். பெற்றோரை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணமும் ஏற்படுங்க. திடீர் செலவுகளினான சேமிப்புகளும் குறையலாம். நெருக்கமானவர்களுடைய வழியில அலைச்சல்களும் ஏற்படும். புதிய முயற்சிகள்ல சிந்தித்து செயல்படுவதும் நல்லதுங்க. குழந்தைகள் இடத்துல பொறுமையாகவும் இருங்க. சந்தேக உணர்வுகளினால சிறு கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். பணி நிமித்தமான கோப்புகளை கவனமாக கையாள்வதும் நல்லது. உங்களின் மீது மறைமுகமான விமர்சனங்களும் தோன்றலாம். தன்னம்பிக்கையுடன் இருப்பதும் நல்லதுங்க. இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்றும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது சை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சேமிப்புகளும் குறையும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு வீண் விவாதங்கள்ல ஈடுபடுவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. புனர்பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேவையற்ற செலவுகளினால கையிருப்பும் குறையலாம். விமர்சனங்களும் மறையும். கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரங்களுக்கு இன்றைய நாள் ஆன்மீக காரியங்களுக்கு அதிக முக்கியத்துவமும் தருவீங்க. கோயில்களுக்கு சென்று வருவது, சிறப்பான பூஜைகள்ல பங்கு ஏற்பது போன்றவற்றில ஈடுபடவும் செய்வீங்க. இதன் மூலம் சிறப்பாகவும் உணர்வீங்க. இன்று உங்களுக்கு சாதகமான நாளாகவும் அமையுங்க. திட்டமிட்டு செயல்படுவதும் நல்லதுதான். வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய அஜாக்கிரதையின் காரணமாக பணியில் சில தவறுகளும் ஏற்படலாம். உங்கள் மேலதிகாரிகளுடைய நன்மதிப்பை பெறுவதற்கு சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லதுங்க. திருமண உறவில் என்று கணவன் மனைவிக்கு இடையே சகஜமான சூழ்நிலைகளும் காணப்படும். உங்களுடைய கருத்துக்களை உங்கள் துணை இடத்துல வெளிப்படையாகவும் பேசுவீங்க. இதனால இருவருக்கும் இடையில் நல்லுறவும் ஏற்படும்.
நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. பொருளாதார பாதுகாப்பிற்காக நீங்க போதிய அளவு பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனை பயனுள்ள வகையில நீங்க சேமிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்கள் தாயின் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவும் செய்வீங்க. இது உங்களுக்கு சற்று சங்கடத்தையும் ஏற்படுத்தும். எதிர்பாராத செலவுகள் அதிகரித்தாலும் சமாளிக்க தேவையான அளவு பணமும் கையில் இருக்கும். உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்காக செலவுகளை மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். ஆனாலும் உற்சாகத்திற்கு குறைவிருக்காது. பிள்ளைகள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். தந்தையிடம் எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்குங்க. பணியாளர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாகவும் செயல்படுவாங்க. தொழில் மற்றும் வியாபாரத்துல உங்களுக்கு ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. நினைத்த செயல்களை நிறைவேற்றியும் கொள்வீங்க. மனதில் இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். உங்களுடைய பணிகள்ல லாபத்தையும் காணலாம். முயற்சி ஒன்றில் போராடி வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. இன்று வேலை செய்கிற இடத்துல யாராவது ஒருவருடைய வேலைகள் உங்களுக்கு கோபத்தையும் ஏற்படுத்தலாம். இதனில் மட்டும் கவனமாகவும் இருங்கள். இதனால நல்லுறவை இழப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. தொழிலுக்கான பயணங்கள் இல்ல, அதிக பயணம் பெறுவீங்க. பயணங்கள் சாதகமாகவும் முடியும். பங்கு பரிவர்த்தனைகள்ல கவனமாகவும் இருங்க. மாடிப்படிகள்ல ஏறி இறங்கும் பொழுது கவனமாகவும் இருங்க. சிறு காயம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று உங்கள் துணையின் மனதை புரிந்தும் நடந்தும் கொள்வீங்க. யாரிடமும் கோபப்படவும் வேண்டாம். இதில் மட்டும் கவனமாக இருந்தாலே போதும். வேலை செய்கிற இடத்துல உங்களை நிரூபித்து காட்டுவதற்கு கூடுதல் வாய்ப்புகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. காதல் வாழ்க்கையும் மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்தும் செல்வீங்க. ஆரோக்கியத்துல எந்த விதமான குறைபாடுகளும் இருக்காதுங்க. வீண் செலவுகளும் ஏற்படலாம். மதியத்திற்கு பிறகு நீங்கள் புதிய ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. உங்களுடைய வேலைகளை முடிக்க வேண்டும் என்ற வேகமும் ஏற்படும். திருமண முயற்சியில இருப்பவர்களுக்கு நல்ல செய்திகளும் வந்து சேரும். எதிர்பார்த்த இடத்தில் இருந்து நல்ல தகவல்களும் வந்து சேரும். உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கவும் பெறுவீங்க. நண்பர்களுடைய வழியில நல்ல செய்திகளும் வந்து சேரும். வாகன பழுதுகளை சீர் செய்தும் விடுவீங்க. சகோதரர்களுடைய வழியில ஒத்துழைப்புகளும் மேம்படும். நீண்ட நாள் ஆசைகளும் நிறைவேறும். உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் ஆதரவுகளும் கிடைக்க பெறுவீங்க. போட்டிகளில் ஈடுபட்டு வெற்றியையும் காண்பீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு புதிய அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் துர்கையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். புனர்பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களினால சிறு பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். மதிப்பும் மரியாதையும் கிடைக்கவும் பெறுவீங்க. பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. ஒத்துழைப்புகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த செய்திகளும் வந்து சேரும். ஆதரவுகளும் மேம்படும். சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரங்களுக்கு இன்றைய நாள் ஒரு சாதகமான நாளாகவும் இருக்குங்க. சுமூகமாகவும் செயல்படுவீங்க. இன்றைய நாள் சரி மற்றும் தவறான விஷயங்களை பிரித்தறிந்து அதன்படி நடந்தும் கொள்வீங்க. ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். உங்களுடைய கடின உழைப்பிற்கு உங்கள் மேலதிகாரிகளின் நற்பெயரையும் பெற்றுவிடுவீங்க. உங்களுடைய பணிகளை திறமையாக மேற்கொள்ளவும் செய்வீங்க. உடன் இருப்பவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் விளங்குவீங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் ஏற்படும். இனிமையான வார்த்தைகளின் மூலம் உங்கள் துணையை மகிழ்விக்கவும் செய்வீங்க. இதனால நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படும். நிதிநிலை சுதந்திரமாகவும் இருக்கும். உங்களிடம் போதிய அளவு பணமும் கையில் இருக்கும். இதனை பயனுள்ள விஷயங்களுக்காக நீங்கள் பணத்தை செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மன உறுதியுடனும் காணப்படுவீங்க. முழு ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. வரவும் செலவும் அடுத்தடுத்து வந்தாலும் சமாளித்தும் விடுவீங்க. தந்தையின் தேவைகளை நிறைவேற்றி மகிழக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும். குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு சென்றும் வருவீங்க. மாலையில பள்ளி கல்லூரிக்கான நண்பர்களை சந்தித்து பேசிய மகிழ்வீங்க. சிலருக்கு எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்பும் நல்லபடியாகவும் இருக்கும். உங்களுடைய முயற்சிகளும் நிறைவேறும். வியாபாரத்துல நீங்கள் எதிர்பார்த்த ஆதாயமும் உண்டாகும். வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான போக்கும் காணப்படும். உங்களுக்கு ஏற்பட்டு இருந்த நெருக்கடிகளும் நீங்கும். உங்களுடைய கனவும் நினைவாகும். நிதிநிலை மேம்படவும் செய்யும்.
புதிய தொழில் தொடங்க வேண்டும் என்ற எண்ணங்களும் ஏற்படும். நண்பர்களுடைய ஒத்துழைப்பினால உங்களுடைய எண்ணங்களும் நிறைவேறும். இன்று சிறு குறு தொழில் செய்பவர்களுக்கு தொழில முன்னேற்றம் நல்லபடியாகவும் இருக்குங்க. வாக்கு தவறியதுனால உங்களுடைய மதிப்பு மரியாதையில் ஏதேனும் ஒரு பங்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. கவனமாக இருப்பதும் நல்லது. பிரிந்த உறவுகளை ஒன்று சேர்ப்பதற்கு முயற்சிகளும் செய்வீங்க. வேலை இடத்துல இருந்து வந்த சிக்கல்களை தீர்த்து வைத்தும் விடுவீங்க. அரசாங்க வேலை பார்ப்பவர்கள் அதிகமாக அலைய வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். கடன்களை அடைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. உங்களுடைய முயற்சிகள் நல்லபடியாகவும் கூடி வரும். பொருளாதார நிலையும் வலுவாகவும் இருக்கும். சொத்துக்கள் வாங்குவது, முதலீடுகள் செய்தல் போன்ற விஷயங்கள்ல சாதகமான சூழ்நிலைகளும் காணப்படும். கடன் வாங்குதல், கொடுத்தல் போன்ற விஷயங்கள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. மாணவர்களுக்கு ஆசிரியர்களுடைய நல்ல ஆதரவுகளும் பெறுவீங்க. உங்களுக்கு கல்வியில இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்து வந்த அரசு தொடர்பான வேலைகளை இன்று முடித்து வைத்தும் விடுவீங்க. குழந்தைகளுடைய எதிர்காலம் குறித்து நல்ல முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. துரிதமாக செயல்பட்டு காரியங்களை சாதிக்கவும் செய்வீங்க. தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு தெளிவுடனும் இருப்பீங்க. நல்ல ஒரு முக்கியமான முடிவையும் எடுப்பீங்க. உடல் ஆரோக்கியமும் மேம்படும். கால்நடைகள் தொடர்பான விஷயங்கள்ல ஆதாயமும் உண்டாகும். வெளியூர் தொடர்பான வணிகத்துல முன்னேற்றமும் உண்டாகும். தோற்ற பொலிவு பற்றிய சிந்தனைகளும் அதிகரிக்கும். கடன் நிமித்தமான சில முக்கியமான உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. மாற்றங்கள் நிறைந்த ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் பச்சை நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தினருடன் விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும். தெளிவுடனும் காணப்படுவீங்க. இன்று பூரம் மற்றும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டியதும் அவசியம். கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரங்களுக்கு இன்றைய நாள் ஒரு முன்னேற்றமான நாளாகவும் இருக்கும். எதிர்காலம் பற்றிய பரந்த நோக்குடனும் இருப்பீங்க. உங்களுடைய இலக்குகளில வெற்றியை பெறுவதற்கு கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். இடையில் ஏற்படும் தடைகளை எல்லாம் முறியடிக்கவும் செய்வீங்க. வேலை செய்கிற இடத்துல இன்றைய பலன் எதையும் எதிர்பார்க்காமல் பணியாற்றவும் செய்வீங்க. இதன் மூலம் குறித்த நேரத்துல பணிகளை முடித்து தருவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும். உங்களுடைய மேலதிகாரிகளின் பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. திருமண உறவுல இன்று உங்கள் துணையிடம் நேர்மையாகவும் விசுவாசமாகவும் இருப்பீங்க. உறவில் நல்லிணக்கமும் ஏற்படும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணம் கையில் இருக்கும். வங்கி இருப்பை நல்ல முறையில் பராமரிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். உங்களுடைய ஆற்றலை சிறப்பாக பராமரிக்கவும் செய்வீங்க. சோர்வு நீங்கி உற்சாகத்துடனும் செயல்படுவீங்க. பிள்ளைகள் பிடிவாதம் படித்தாலும் அவர்களை அரவணைத்து செல்வதும் நல்லது. முடிந்தவரை அவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. உறவினர்களின் வருகையினான திடீர் செலவுகள் ஏற்பட்டாலும் சமாளித்தும் விடுவீங்க. சிலருக்கு குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும். கோயில்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரம் நல்லபடியாகவும் இருக்கும். நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள்ல ஆதாயமும் உண்டாகும். எதிர்ப்புகளை எல்லாம் முறியடித்தும் விடுவீங்க. குடும்பத்தினருடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றியும் வைப்பீங்க. வருமானம் நல்லபடியாகவும் இருக்கும். நன்மைகளும் நடைபெறும். தடைகளை அகற்றி தொழில் வளர்ச்சியில அக்கறையும் காட்டுவீங்க. உங்களுக்கு இருந்து வந்த எதிரிகளும் தானாகவே விலகி சென்றும் விடுவாங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்காக நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள்ல முட்டுக்கட்டையாக இருந்தவங்க விலகி சென்றும் விடுவாங்க. ஆன்லைன் வர்த்தகங்கள்ல நல்ல லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். நிலம் வாங்கி விற்கும் தொழில இருக்கிறவங்களுக்கு சற்று பின்னடைவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவசரப்பட்டு பெரிய முதலீடுகள்ல ஈடுபடவும் வேண்டாம். சிலருக்கு கண் சம்பந்தப்பட்ட அறுவை சிகிச்சைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. நிதி தொடர்பான விஷயங்கள்ல கவனமான முடிவுகளை எடுப்பதும் நல்லது. இன்று நீங்கள் கடன் வாங்கும் நிலையும் ஏற்படலாம். வியாபார நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய திருமணத்துல தடையாக இருந்து வந்த விஷயங்களும் நீங்கும். தொழிலதிபர்கள் நல்ல லாபத்தையும் பெறுவாங்க. சிறந்த வாய்ப்புகளையும் பெறுவாங்க. சிலருக்கு புதிய சொத்துக்கள் வாங்குவது, வீடு அல்லது கடை போன்றவற்றை வாங்குவதற்கு திட்டமிட்டு இருந்தால் அதற்கான நல்ல நாளாகவும் இருக்கும். உத்தியோகத்துல உங்களுடைய முன்னேற்றத்தை கண்டு எதிரிகள் பொறாமைப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
வருமான உயர்விற்கான முயற்சிகளும் அதிகரிக்கும். அக்கம்பக்கம் வீட்டாரின் ஆதரவுகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. கலை பணிகள்ல ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றமும் இருக்குங்க. புதிய வாய்ப்புகள் கிடைப்பதற்கான சூழலும் ஏற்படும். புதிய ஒப்பந்தங்கள் சாதகமாகவும் முடியும். புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடும் பொழுது கவனமாக படித்து பார்த்து செய்வதும் நல்லதுங்க. பணி மாற்ற சிந்தனைகளும் ஏற்படும். எதிர்பாராத சில பயணங்களினால புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. இணையம் சார்ந்த துறைகள்ல கவனமாகவும் இருங்க. புதுமையான விஷயங்கள்ல ஆர்வமும் உண்டாகும். ஒரு புத்துணர்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு என்ற சந்திராஷ்டமும் இருக்குதுங்க. செய்யும் வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லதுதான். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களிடம் எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாகவும் முடியும். புதிய ஒப்பந்தங்கள் சாதகமாகவும் முடியும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவர்களுக்கு கொடுத்த கடன் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. ஆர்வமும் உண்டாகும். துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சற்று குழப்பமான எண்ணங்களை கொண்ட நாளாகவும் இருக்கும். நீங்கள் கட்டுப்பாட்டை இழந்துவிடவும் வேண்டாம். பிரார்த்தனைகளை மேற்கொள்வதும் நல்லதுங்க. பக்தி பாடல்கள் கேட்பது போன்றவை உங்களுக்கு மன ஆறுதல்களை தருவதாகவும் இருக்கும். வேலை செய்கிற இடத்துல கடினமான சூழ்நிலைகளும் ஏற்படலாம். பணியில் உயர்வை காண்பதற்கு திட்டமிட்டு பணியாற்றுவதும் நல்லதுங்க. ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று வேலைகள் இருந்து கொண்டே இருக்குங்க. திருமண உறவுல இன்று உங்கள் துணை இடத்துல நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உறவில் அம்சத்தை பாதிக்கவும் செய்கின்றதுங்க. இதனால உங்கள் துணை இடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. அவர்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பளித்து பேசுவதும் நல்லதுதான். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு வரவும் செலவும் இரண்டும் இணைந்தே காணப்படும். குடும்ப நலனுக்காக பணத்தை செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் என்ற ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்கும். சிலருக்கு அஜீரண கோளாறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உணவு விஷயத்துல கவனமாகவும் இருந்துக்கோங்க. புதிய முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. மற்றவர்களுடன் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பேசும் பொழுது கண்டிப்பாக பொறுமையாக இருப்பதும் நல்லதுங்க. எதிர்பார்த்த காரியங்கள் முடிவதில் சிறு தாமதங்களும் ஏற்படலாம். சகோதரர்களினால சிறு பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதனால கவனமாக இருப்பதும் நல்லது. உங்கள் தாயின் அன்பும் ஆறுதல்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. தாய் வழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கவும் செய்யும். தொழில முன்னேற்றம் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்கும். குடும்ப நலன்ல அதிக அக்கறையும் காட்டுவீங்க. நீங்கள் எதிர்பார்த்த பணத்தை தொழிலில் முதலீடுகள் செய்யும் பொழுது கவனமாகவும் இருங்க. பயணங்களினால் நன்மைகளும் உண்டாகும். வேலைக்காக நீங்க எதிர்பார்த்த நல்ல தகவல்களும் வந்து சேரும். சாமர்த்தியமாக செயல்பட்டு நினைத்ததை சாதிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய செல்வாக்கும் உயரும். உயர்கல்விக்காக பிள்ளைகளை வெளிநாடு அனுப்புவதற்கு முயற்சிகளும் எடுப்பீங்க. உறவுகளில் இருந்து வந்த சங்கடங்கள் எல்லாத்தையுமே விலக்கி நெருக்கமும் ஏற்படும். குடும்பத்தில் குதூகலமான சூழ்நிலைகளும் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கான ஆயத்த ஏற்பாடுகளையும் செய்வீங்க. வேலை நிமித்தமாக வெளியூரில் தங்கி விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்று ஒரு நாள் கோபத்தை கண்டிப்பாக கட்டுப்படுத்தியும் கொள்ளுங்க. மற்றவர்களுடைய கருத்துக்கள் உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தினாலும் நிதானத்தை கடைபிடிப்பதும் நல்லது. உங்கள் தாயாருடன் கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். மாணவர்களுடைய தேர்வில் சிறப்பான வளர்ச்சியையும் வெற்றியையும் எதிர்பார்க்கலாம். புதிய ஒப்பந்தங்கள் செய்யும் விஷயத்துல கவனமாகவும் இருங்க. ஆவணங்களை முறையாக சோதிப்பதும் படித்து பார்ப்பதும் நல்லது. பிள்ளைகளுடைய கல்வி தொடர்பான விஷயங்கள்ல தகுந்த ஆலோசனைகளும் கிடைக்கவும் பெறுவாங்க. உடன் பிறந்தவர்களுடைய முழு ஆதரவுகளும் உண்டாகும். வாழ்க்கை துணைக்கு பரிசு பொருட்கள் வாங்கி தருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உறவினர்களுடைய வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். திறமைக்கு உண்டான புதிய வாய்ப்புகள் சாதகமாகவும் அமையும். பணிகளில் மேன்மையான சூழலும் உண்டாகும். செல்வ சேர்க்கை தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். மறதி தொடர்பான சில பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். உத்தியோக மாற்றம் தொடர்பான எண்ணங்களும் மனதில் ஏற்படுங்க. வியாபாரம் நிமித்தமாக சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம்.
இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் அடர் மஞ்சள் நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளினால் திடீர் செலவுகளும் ஏற்படலாம், புதிய வாய்ப்புகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லதுங்க, சிந்தனைகளும் அதிகரிக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களை சந்தித்து மகிழும் வாய்ப்புகளும் ஏற்படும், முதலீடுகளும் மேம்படும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இன்றைய நாள் வெற்றி பெறுவதற்கு தைரியமும் உறுதியும் உங்களிடம் இருக்கும். உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கு இன்றைய நாளை நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். உங்களுடைய திறமைகளை வளர்த்தும் கொள்வீங்க. வேலை செய்கிற இடத்துல பணியில் நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாங்க. நீங்கள் பணியில் வெற்றியையும் பெறுவீங்க. இன்று பணிகள் அனைத்தையுமே முடித்துவிட வேண்டும் என்ற ஆர்வமும் இருக்கும். திருமண உறவில் இன்று உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் ஏற்படும். எந்த விதமான சிக்கல்களும் இருக்காது. உங்கள் துணை இடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. பண பற்றாக்குறைகளும் நீங்கும். இது உங்களுக்கு ஓரளவிற்கு நிம்மதியை தருவதாகவும் இருக்கும். கூடுதல் செலவுகள் ஏற்பட்டாலும் கையில் உள்ள பணத்தை கொண்டு சமாளித்து விடுவீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகளும் ஏற்படலாம். ஒன்று மாற்றி ஒன்று வேலைகள் இருப்பதனால உடல் அசதியுடனும் காணப்படுவீங்க. தாய் வழி உறவினர்களினால நன்மைகளும் உண்டாகும். வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். குடும்பத்துல உங்களுடைய யோசனைகளுக்கு முக்கியத்துவமும் கிடைக்கவும் பெறுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே அந்யூன்யமும் அதிகரிக்கும். குடும்பத்தினருடன் உறவினர்கள் வீட்டு விசேஷங்கள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும். தாயாரின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடி இருந்தாலும் பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு என்பது சுமாராக தங்க இருக்கும். அவர்களை நீங்கள் தட்டி கொடுத்துத்தான் வேலை வாங்க வேண்டியதும் இருக்கும். தொழில விற்பனையும் லாபமும் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்கும். சகோதரர்கள் ஆதரவுடன் உங்களுடைய முயற்சிகள்ல வெற்றியையோ எதிர்பார்க்கலாம். வருமானமும் அதிகரிக்கும். மனதில் உற்சாகமும் ஏற்படும். தொழில இருந்து வந்த தடைகளும் நீங்கும். எதிர்பார்த்த நல்ல தகவல்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. வருவாயை கொண்டு கடன்களை அடைத்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. பணிபுரியும் இடத்துல உங்களுடைய செல்வாக்கும் மரியாதையும் அதிகரிக்கும். உங்களுடைய எண்ணங்கள் நண்பர்களின் மூலமாக நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகளையும் பெறுவீங்க. தோப்பு குத்தகை மூலமாக கணிசமான வருமானத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வீட்டு வாடகையை சேமிப்பாக மாற்றவும் செய்வீங்க. காதலியின் படிப்பிற்காக பணத்தை செலவும் செய்வீங்க. உறவினர்களுடைய மத்தியில செல்வாக்கம் உயரும். தொழில முன்னேற்றமும் ஏற்படும். சிலருக்கு வீடு மனை வாங்குவதற்கான யோகமும் இருக்குதுங்க. இந்த நாளில் நீங்கள் கவனமாக இருப்பதும் நல்லதுதான். எதிரிகள் உங்களுடைய வேலையை கெடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில வேலைகள் உங்களுடைய சிந்தனைக்கு மாறாகவும் இருக்கலாம். நம்பகமான நபரின் துணையை கொண்டு முடித்து விடுவதும் நல்லதுங்க. உங்களுடைய ரகசியமான விஷயங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். வெளிநாடு அல்லது அங்கு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல செய்திகளும் வந்து சேரும். உங்களுடைய குழந்தையின் செயல்கள் உங்களுக்கு மனதிற்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். மனதளவுல புதுவிதமான நம்பிக்கையும் ஏற்படும். வாகன பயணங்களினால பொறுமையும் உண்டாகும். குடும்ப பெரியவர்களிடம் அனுசரித்து செல்வதும் நல்லதுங்க. சுபகாரியங்கள் தொடர்பான எண்ணங்களும் கைகூடும். மனதிற்கு விரும்பிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீர்கள். நெருக்கமானவர்களுடன் சிறுதூர பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இழுபறியான பணிகளை செய்து முடித்தும் விடுவீங்க. உடன் பிறந்தவர்களுடைய வழியில தொழில் சார்ந்த ஆதாயமும் உண்டாகும். இன்று மகிழ்ச்சியுடன் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. இன்றைய நாள் நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் மஞ்சள் நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லதுங்க. தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாய் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. எண்ணங்களும் கைகூடும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களின் வருகையினால சிறு செலவுகளும் ஏற்படலாம். ஆதாயமும் உண்டாகும். தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய முயற்சியின் மூலம் நன்மையான விஷயங்களையும் பெறலாம். ஒரு நல்ல அதிர்ஷ்டகரமான நாள் என்றும் கூறலாங்க. நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். முக்கியமான முடிவுகள் எடுப்பது நன்மையையும் ஏற்படுத்தும். பணியிடத்துல முன்னேற்றமான பலன்களும் இருக்குங்க.
உங்கள் மேலதிகாரிகளிடம் நற்பெயரையும் பெற்றுவிடுவீங்க. திருமண உறவில் இன்று உங்கள் துணை இடத்துல இனிமையான உணர்வுகளை பகிர்ந்தும் கொள்வீங்க. இன்றைய நாளை ஒரு இனிமையான நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. இந்த மகிழ்ச்சியின் காரணமாக உங்கள் இருவருக்கும் இடையில் நல்ல உறவு பிணைப்பும் ஏற்படும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. கணிசமான பணவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சேமிப்பு நிலையும் உயருங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். எந்த விதமான குறைபாடுகளும் இருக்காது. ஆற்றலுடனும் ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. உற்சாகத்துடனும் இருப்பீங்க. மன உறுதியுடனும் செயல்படுவீங்க. தந்தையின் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். சகோதரர்கள் உங்களுடைய யோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மாலையில் அருகில் உள்ள உறவினர்களின் வருகையினால வீட்டில் மகிழ்ச்சியும் ஏற்படும். குடும்ப பெரியவர்களுடன் பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் அவசியம்ங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியும் இருக்கும். எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடுவீங்க. கொடுக்கல் வாங்கல்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகளும் சரியாகும். எதிர்பார்த்த தகவல்களும் வந்து சேரும். நிதிநிலையும் உயரும். நினைத்ததை நிறைவேற்றி லாபத்தையும் காண்பீங்க. பொன்பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்துல புதிய அணுகுமுறையை கையாளவும் செய்வீங்க. உங்களுடைய எண்ணங்களும் நிறைவேறியும் வரும். பங்கு சந்தையில கவனமாக ஈடுபடுவதும் நல்லது. உங்களுடைய வேலைகளை காலி செய்வதற்கு உடன் இருப்பவர்கள் உங்களுக்கே குளிப்பறிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. தொழில் சம்பந்தப்பட்ட அரசாங்க வேலைகள் சற்று காலதாமதமானாலும் முடிந்தும் விடும். சகோதரர்களுடைய வகையில ஏதாவது பிரச்சனைகளை சந்திக்கவும் நேரிடலாம். அவற்றை தீர்ப்பதற்கு நீங்கள் பாடுபடவும் செய்வீங்க. வீட்டின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு போதிய அளவு கடன் வசதியும் கிடைக்கவும் பெறுவீங்க. உங்களுடைய வேலைகள்ல தொய்வு ஏற்பட்டு இருந்தாலும் அதனால ஏமாற்றம் என்று எதுவும் இருக்காது. தேவையில்லாத பய உணர்வுகளை தவிர்த்தும் கொள்ளுங்க. மனதை அலைப்பாயவும் விடவும் வேண்டாம். முக்கியமான முதலீடுகள் செய்ய விரும்பினால் கவனமாக சிந்தித்த பிறகு செய்வதே நல்லது. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மன அழுத்தங்களும் ஏற்படலாம். கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. இன்றைய நாள் முழுவதுமே வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். லாபத்தையும் பெற்றுவிடுவீங்க. இதன் காரணமாக பொருளாதார நிலை வலுவடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோக பணிகள்ல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. மனதுல எண்ணிய காரியங்களை செய்து முடித்து விடுவீங்க. நுட்பமான சிந்தனைகளின் மூலம் பலரின் அறிமுகத்தையும் பெற்றுவிடுவீங்க. உயர்கல்வி தொடர்பான குழப்பங்களுக்கு நல்ல தெளிவான முடிவுகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. இணையம் சார்ந்த துறைகள்ல வரவும் ஏற்படும். சிந்தனைகள் மற்றும் பழக்க வழக்கங்கள்ல மாற்றங்களும் உண்டாகும். மனதுல ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகளும் ஏற்படும். இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல வரவை தரக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். தெளிவும் கிடைக்கவும் பெறுவீங்க. போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகள்ல ஈடுபடும் பொழுது கவனமாகவும் இருங்க. முக்கிய உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மற்றவர்களை அணுகும் பொழுது பொறுமையாக இருப்பதும் நல்லது. சிந்தனைகளும் அதிகரிக்கும். மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரங்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் சில விஷயங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்கும். தேவையற்ற கவலைகளுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். மன குழப்பத்தை தவிர்த்து மனதை அமைதியாகவும் வைத்தும் கொள்ளுங்க. அதிக வேலைகள் உங்களுக்கு சற்று கவலையையும் ஏற்படுத்தலாம். சிறப்பாக பணியாற்றுவதற்கு திட்டமிட்டு செயலாற்றுவதும் நல்லதுங்க. உடன் இருக்கிறவங்களை சற்று கவனமாக பேசி வேலை வாங்குவதும் நல்லதுதான். திருமண உறவிட இன்று உங்கள் துணை இடத்துல நட்பான உணர்வுகளை பகிர்ந்தும் கொள்வீங்க. நல்ல புரிந்துணர்விற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இதனால இருவருக்கும் இடையில் இன்று மகிழ்ச்சியான உரையாடல்களும் நடைபெறும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. செலவுகளை சமாளித்தும் விடுவீங்க. இதனால கவலை என்று எதுவும் இருக்காது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். நேர்மையான எண்ணங்களின் காரணமாக உங்களுடைய மன ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். நல்ல ஒரு மகிழ்ச்சியான மனநிலையுடனும் காணப்படுவீங்க. புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். பிள்ளைகளினால செலவுகள் ஏற்பட்டாலும் அது மகிழ்ச்சியான செலவுகளாக தங்க இருக்கும். ஒரு சிலருக்கு வெளியூரில் இருந்து எதிர்பார்த்த சுப செய்திகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. சிலருக்கு தெய்வ பணிகள்ல கலந்து கொள்ளும் வாய்ப்புகளும் ஏற்படும். வீட்டுல பராமரிப்பு பணிகள் அதிகரிப்பதினால வேலை பளு சற்று அதிகமாக தங்க இருக்கும். சோர்வுடனும் காணப்படுவீங்க.
வியாபாரம் நல்லபடியாகவும் இருக்கும். எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றும் விடுவீங்க. தொழில இருந்து வந்த போட்டிகளும் நீங்கும். வருமானமும் உயரும். நினைத்ததை அடைந்தும் காட்டுவீங்க. திட்டமிட்டு செயல்பட்டு ஒரு முயற்சியில லாபத்தையும் காண்பீங்க. உங்களுடைய எண்ணங்களும் நிறைவேறும். வேலையை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு நல்ல தகவல்களும் வந்து சேரும். உங்களுடைய செயல்களில் மட்டும் சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. வெற்றியையும் எதிர்பார்க்கலாம். வியாபாரத்துல சாமர்த்தியமாக செயல்பட்டு வெற்றி பெற்றும் விடுவீங்க. புத்திசாலித்தனமாக வேலைகளை செய்து உங்களுடைய செல்வாக்கை உயர்த்தியும் கொள்வீங்க. மருத்துவர்களுக்கு நல்ல பெருமையும் புகழும் வந்து சேரும். கைவலிக்காக சிலருக்கு நுட வைத்திய சாலைக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிரிகளின் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லதுதாங்க. இன்று உங்களுடைய உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடமிருந்து நல்ல தகவல்களையும் பெறுவீங்க. உங்களுடைய திறனும் அதிகரிக்கும். அறிவார்ந்த செயல்பாடுகள்ல அதிக ஆர்வத்துடனும் இருப்பீங்க. பெரிய லாபத்தை எதிர்பார்த்து அதில் முதலீடு செய்யும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லதுங்க. மாலையில குடும்ப உறுப்பினர்களுடன் மகிழ்ச்சியாக பேசி நேரத்தை கழிக்கவும் செய்வீங்க. சகோதர சகோதரிகளுடைய திருமணத்தில் இருந்து வந்த தடைகளும் நீங்கும். பெரியவர்களுடைய உதவியினால நல்ல வரன்களையும் எதிர்பார்க்கலாம். பணிகள்ல சிந்தித்து செயல்படுவதும் நல்லது. உறவினர்களை பற்றிய புரிதல்களும் ஏற்படும். வியாபாரம் சார்ந்த பயணங்களும் மேம்படும். கல்வியில ஏற்ற இறக்கமான சூழலும் ஏற்படும். எதிர்காலம் குறித்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். விதண்டாவாத பேச்சுக்களை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. சேமிப்பு தொடர்பான ஆலோசனைகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. தெளிவு கிடைக்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவர்களிடம் விவாதங்கள் செய்வதை தவிர்த்தும் கொள்ளுங்க. புரிதல்களும் உண்டாகும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களினால சிறிய அளவில சங்கடங்களும் ஏற்படலாம். ஒரு ஏற்ற இறக்கமான நாளாகவும் அமையும். அபிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத வகையில பணவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆலோசனைகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரங்களுக்கு இன்றைய நாள் பக்குவமான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லதுங்க. மாறுபடும் சூழ்நிலைக்கு ஏற்ப நீங்கள் பேசுவதும் நல்லது, நடந்து கொள்வதும் நல்லது. இன்று உங்களுடைய பணியில நீங்கள் சிறிது போராட்டங்களை சந்திக்க வேண்டியதும் இருக்கும். பணிகள் அதிகமாகவும் இருக்குங்க. இது உங்களுக்கு சற்று கவலையையும் ஏற்படுத்தலாம். திருமண உறவுல இன்று கணவன் மனைவிக்கு இடையே உணர்ச்சி வசப்படக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படலாங்க. உறவில் மகிழ்ச்சியை தக்க வைப்பதற்கு இத்தகைய உணர்வுகளை தவிர்த்தும் கொள்ளுங்க. கோபப்படவும் வேண்டாம். நிதானத்துடன் இருப்பதும் நல்லதுதான். நிதிநிலை என்று சுமாராகவும் இருக்குங்க. பணவரவு என்பது சுமாராகவும் இருக்கும். பணத்தை கவனமாகவும் கையாளுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு கண் எரிச்சல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். இது உங்களுக்கு சற்று கவலையையும் ஏற்படுத்தும். அஜீரண கோளாறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. எதிர்பார்த்த பணம் கிடைப்பதினால செலவுகளை சமாளிப்பதுல சிரமம் என்று எதுவும் இருக்காது. சிலருக்கு தாய்வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீங்க. குடும்பத்தில் உள்ளவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. வாழ்க்கை துணையின் வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். தந்தையிடம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. வியாபாரத்துல லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். இன்று தொழிலாளர்களிடம் கனிவாக பேசித்தாங்க வேலை வாங்க வேண்டியதும் இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முயற்சிகள்ல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். மாலையில நிலைமை சீராகவும் இருக்கும். வியாபாரத்தில் உண்டான பிரச்சனைகளை எல்லாமே சரி செய்தும் விடுவீங்க. உங்களுடைய விருப்பங்களும் பூர்த்தியாகும். இன்று மற்றவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் சற்று கால தாமதம் ஆனாலும் கைக்கும் வந்து சேரும். வாழ்க்கை துணையினால ஒரு பிரச்சனை நல்லபடியாக முடிவிற்கு வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று உங்கள் துணையிடத்துல பேசும் பொழுது கவனமாகவும் பேசுங்க. உங்களுடைய காதலியின் கோபத்திற்கு ஆளாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பத்திரங்கள்ல கையெழுத்து இடும் பொழுது கவனமாகவும் இருங்க. பத்திரங்கள்ல கையெழுத்து வாங்காமல் பணத்தை மற்றவர்களுக்கு கடனாக கொடுக்கவும் வேண்டாம். போட்டி பந்தயங்கள்ல ஈடுபட்டும் இருப்பீங்க. இதில் வெற்றியையும் எதிர்பார்க்கலாம். ஆன்லைன் முதலீடுகள்ல ஈடுபடும் பொழுது கவனமாகவும் இருங்க. அதிகப்படியான முதலீடுகளை மேற்கொள்ளவும் வேண்டாம். மற்றவர்களுடைய ஆசை வார்த்தைகளுக்கு மயங்கி விடவும் வேண்டாம். இன்று வாகனங்களை நிறுத்தும் பொழுது பூட்டி இருக்கின்றதா என்பதை ஒரு முறை முடிவு செய்து நகர்ந்து செல்வதும் நல்லதுங்க. அரசாங்க வகையில ஆதரவுகளும் வந்து சேரும்.
கும்பராசிக்காரர்களுக்கு முன்னேற்றத்திற்கான புதிய வழிகளை கண்டறியவும் செய்வீங்க. வியாபாரத்துல தடைப்பட்டு இருந்த ஒப்பந்தங்கள் வந்து சேருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்கள் தாயாரின் உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றமும் ஏற்படும். மற்றவர்களிடத்துல தவறான புரிந்துணர்வுகள் ஏற்படாமல் மட்டும் பார்த்தும் கொள்ளுங்க. மன உளைச்சல்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். பணியிடத்துல புதிய திட்டங்களை செயல்படுத்துவதில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்புகளும் ஏற்படும். சமூக பணிகள்ல சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. பணம் கொஞ்சம் அதிகமாக செலவாவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்று கடன் சார்ந்த பிரச்சனைகளும் குறையும். நண்பர்களுடைய வழியில அலைச்சல்களும் ஏற்படும். புதிய முதலீடுகள் சார்ந்த உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. புதிய உணவுகளை உண்டு மகிழ்வதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும். தடைப்பட்டு இருந்த சில பணிகளை செய்து முடித்தும் காட்டுவீங்க. சக ஊழியர்களிடம் சிறு சிறு விவாதங்களும் தோன்றி மறையலாம். கவனமாக பேசுவதும் நல்லது. புரிதல்கள் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இள நீல நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களினால் ஆதாயமும் உண்டாகும். அனுசரித்து செல்வதும் நல்லது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு வீண் அலைச்சல்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. முக்கியமான உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த பண உதவிகளும் வந்து சேரும். விவாதங்களும் மறையும். மீன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீன ராசிக்காரங்களுக்கு இன்றைய நாள் முக்கியமான ஒரு நாளாகவும் இருக்கும். இன்று உங்களிடம் அமைதியின்மை மற்றும் பாதுகாப்பின்மை போன்ற உணர்வுகளும் ஏற்படலாங்க. உணர்ச்சி வசப்படுவதை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. பிரார்த்தனைகளில் ஈடுபடுவதன் மூலம் ஆறுதல்களும் உண்டாகும். இன்று பணிகள் அதிகமாகவும் இருக்குங்க. பணிகளை குறித்த நேரத்துல முடிக்கவும் இயலாது. ஒன்று மாற்றி ஒன்று ஏதேனும் வேலைகள் இருக்கலாம். பணிகளை நேரத்தோடு முடிப்பதற்கு திட்டமிட்டு பணியாற்றவும் வேண்டும். திருமண உறவுல இன்று பொறுமையான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லதுங்க. உங்கள் துணையுடன் இன்று கோபமான உணர்வுகளையும் கோபமான வார்த்தைகளையும் பேசுவதை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. இது உறவில் நல்லிணக்கத்தை பாதிக்கவும் செய்கின்றது. நிதிநிலை என்ற சுமாராகவும் இருக்குங்க. கூடுதல் பொறுப்புகளின் காரணமாக குடும்பத்துல செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு சிறிய வகையில கடன் வாங்க வேண்டியதும் இருக்கும். ஆரோக்கியம் நல்லபடியாகவும் இருக்கும். சிலருக்கு கண் எரிச்சல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. இன்றைய நாள் நீங்கள் தெய்வ வழிபாடுகளுக்கு அதிக முக்கியத்துவமும் தருவீங்க. வீட்டுல உற்சாகமான சூழ்நிலைகளும் ஏற்படும். சிலருக்கு தாய்மாமனின் வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். தாயின் விருப்பத்தை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும். எதிர்பாராத செலவுகள் அதிகரிப்பதனால சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல வரவு ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்குங்க. பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு என்பது சுமாராக தங்க இருக்கும். அவர்களை நீங்கள் கோபப்படுத்தவும் வேண்டாம். கனிவாக பேசி தங்க வேலை வாங்க வேண்டியதும் இருக்கும். நேற்று வரை உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்களும் நீங்கும். திட்டமிட்டு செயல்பட்டு லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். பணியாளர்களுக்கு ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். எதிர்பாராத வரவினால குடும்பத்துல மகிழ்ச்சியும் ஏற்படும். உங்களுடைய முயற்சிகள்ல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடுவீங்க. குடும்பத்துல இருந்து வந்த நெருக்கடிகளும் நீங்கும். உயர் அதிகாரிகளுடைய கோபத்திற்கு ஆளாகாமல் பார்த்தும் கொள்ளுங்க. அதற்காக அவசரப்பட்டு வேலைகள்ல ஈடுபடவும் வேண்டாம். நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. குடும்ப சுமையை தீர்ப்பதற்காக பணிச்சுமைகளை ஏற்க வேண்டியதும் இருக்கும். வெளியூர் பயணங்களின் பொழுது கைப்பொருட்களை பத்திரமாக கொண்டு சென்று வருவதும் நல்லதுங்க. சிலருக்கு தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகளும் ஏற்படலாம். மனதை ரிலாக்ஸ் ஆகவும் வைத்தும் கொள்ளுங்க. குழந்தைகளுடைய முன்னேற்றத்தை கண்டு மகிழ்ச்சியுடனும் இருப்பீங்க. பல பணிகள் உங்களுக்கு உங்கள் கண்முன்னே வந்து போகும். ஒரே நேரத்தில் இதனை முடிக்க வேண்டியதும் இருக்கும். இருப்பினும் வேலைகளிலும் சிறப்பாக செயல்படவும் செய்வீங்க. நம்பிக்கையுடன் இருப்பதும் நல்லதுங்க. வணிகத்தை பொறுத்தளவிற்கு மூத்த உறுப்பினர்களுடைய ஆலோசனைகள் பயனுள்ளதாகவும் இருக்கும். உடன் பிறந்தவர்களுடனான உறவுகளும் மேம்படும். வீட்டில் மகிழ்ச்சியும் ஏற்படும். மாலை நேரத்தை நண்பர்களுடன் உல்லாசமாகவும் கழிப்பீங்க. சுபகாரியங்கள் தொடர்பான எண்ணங்களும் நிறைவேறும். திறமையான பேச்சுக்களின் மூலம் பாராட்டுகளும் உண்டாகும். உயர் அதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்குங்க. வாடிக்கையாளர்களுடைய எண்ணங்களை புரிந்தும் கொள்வீங்க. தவறி போன சில ஆவணங்கள் மீண்டும் கிடைக்கவும் செய்யும். சமூக பணிகள்ல இருப்பவர்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்கும்.
தந்தை வழி உறவினர்களினால அனுகூலமும் உண்டாகும். தடைகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையுங்க. இன்றைய நாள் நீங்கள் மகாவிஷ்ணுவை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் செலவுகளினால மனதில் சிறு சஞ்சலங்களும் ஏற்படலாம், உங்களுடைய எண்ணங்களும் நிறைவேறும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க, ஒரு ஆதரவான நாளாகவும் அமையும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெளியூரில் இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும், அனுகூலமும் உண்டாகும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறைய முதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.